எனக்கு நான் தெலுங்கு ஆனா எனக்கு தமிழ் தான் தெரியும் தெலுங்கு தெரியாது நான் கன்னடர் எனக்கு கன்னடம் தெரியாது தமிழ் தான் தெரியும் உன்னோட பேச நான் விரும்பல ஏன்னா தாய்மொழி மறந்தவனே நான் மனிதாவே நினைக்கிறேன் நீ இனத்தோழி தாய்மொழியை மறந்து விட்ட இனத்தோழி என் முன்னால் நின்று பேசுவதற்கு கரியத்தோழி சொந்த இனத்திற்கு உண்மையானவன் யாருக்கு உண்மையா இருக்க உலகத்தின் எந்த ஓரத்தில் ஒன்றி எங்கேயோ தூண்டு வச்சு கட்டி வச்சு என்ன அடிச்சா கூட நான் தமிழன் தான் அதுதான் உண்மை அதான் உண்மை நீ இருக்கிற இஸ்லாம் இருந்ததுல காயப்பட்டு இருக்க போற என் சொந்தக்காரன் முஸ்லிமா மாட்டேன் கல்யாணம் இருக்க போற என் சொந்தக்காரன் கிறிஸ்தவன் மாட்டேன் பாதி விளையாண்ட ஐயர் எங்களை தொட்டா திட்டு பார்த்தா திட்டுனாரு முழு விளையாண்ட வேலை கரண்ட் விட்டுட்டேன் எங்களை படிச்சா படிக்க கூடாது படிச்சா என்ன வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் பம்பால் முகம் கொன்ற மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக அடுத்த பிறப்பில் பிறப்பேன் இது எழுதி வச்சுக்க மனு தரும் ரெண்டு பேரும் வந்தேன் இந்த காமராஜ் ஒருத்தரும் பெரியார் ஒருத்தரும் ஆடா அடுத்த ஜென்மத்தில் நாயாக பேயாது இப்ப படிச்சு மனுஷனாக புரியுதா அவரு அவர் பாருங்க காமராஜ் நம்ம எல்லாம் நாம பட்டினியா கிடக்கும் போது இந்த நாய் பிரியா இருக்குது அப்படிதான் நினைப்பாங்க நிறைய பேர் தான் ஆனா அந்தால நினைக்கிறான் எனக்கு கிடைக்காத கல்வி என் தேசத்தின் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு நினைச்சேன் நாம படிக்கல இந்த பயவுல படிச்சா என்ன கெட்டா என்ன நினைக்கல நினைக்கல அது மாதிரிதான் இது நான் கும்பிடுறேன் கும்பிடல ஆனால் என் இனத்துக்கு ஒரு மெய் இருக்கு அந்த மெய் ஏழு என்பது சிவன் வழிபாடு முருகன் வழிபாடு மாயவன் வழிபாடு இந்திரன் வழிபாடு கொற்றவை வழிபாடு குலதெய்வ வழிபாடு தீரன் சின்னமலை நம் போற்றுதற்குரிய குலம் முன்னோர் கொண்டாடணும் வேணும்னா சிறை வணங்கணும் பூலித்தேவனை வணங்கணும் நீ எல்லாத்தையும் மறந்துட்டீங்கன்னா உனக்கு எதுவுமே இருக்காது எதுவுமே இருக்காது வரலாற்றில் உன் தடம் இருக்காது கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே இல்லை வீழ்ந்த ஒரு இனம் வரலாற்றில் தான் இறங்கும் வரலாற்றின் பாதையில் தான் இறங்கும் அது நல்லா கொஞ்சிக்கணும் இல்ல உண்மை செய்யுது வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாதுங்கிறாங்க வெளியில் வரலாற்றை படிக்காதவர்கள் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் வரலாறு இல்லாம என்ன வரலாற்றை படி வரலாற்றை படை நீ வரலாறாகவே வாழ் என்கிறார் நமது உயிர் தலைவர் மேல இருக்கிற வாதங்கள் வரலாறு தெரிஞ்சுக்கணும் நீ யாரும் தெரிஞ்சுக்கணும் இல்ல யாரும் தெரிஞ்சுக்கணும்ல நீ எங்க போட்டுற பாரு எல்லா பாளையங்களையும் படையெடுத்து வர்றான் வெள்ளக்காரன் வென்றுட்டு வர்றான் எல்லா பாளையத்தையும் முடிச்சுட்டான் கடைசியில நெக்கட்டுஞ்சவனாமே இத பூலி தேவனாமே அவன் பாத்துக்கணும் வந்துட்டான் எங்க இருந்து படையை கிளப்பினானோ அந்த இடம் வரைக்கும் விரட்டி கொண்டு போய் அடிச்சு ஓடி கொண்டே அதற்கு பிறகுதான நன்றிக்குரிய தம்பி தங்கைகளே பல பாளைய மன்னர்களுக்கு வெள்ளைக்காரனை எதிர்த்து சண்டை போட முடியும் என்கிற நம்பிக்கையே வந்தது எந்த பெருமையும் வச்சுக்கல இன பெருமை கொள்ளாதனால உனக்கு இன உணர்வில்லை உனக்கு திட்டமிட்டு சாதி பற்றும் மதப்பற்றும் ஊட்டப்பட்டிருக்கு உனக்கு மொழி பற்றி இனப்பற்றி கிடையாது இனிமேலாவது மொழி பற்றி இனப்பற்றி நீ வளர்த்துக்கணும் எல்லாரும் அவன் அவன் தாய்மொழியில் பேசுறான் நீ அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிற அந்த திமிர் உனக்கு இருக்கணும் தமிழ் எந்த மொழியின் துணை என்று தனித்து இயங்கக்கூடிய உயர் தனிச்ச மொழி இது பல மொழிகளுக்கு மைக்கிறான் நம்மகிட்ட ஒளி வாங்கி பல மொழிகளுக்கு ஸ்பீக்கர் தான் நம்மகிட்ட ஒளி பெருக்கி பல மொழிகளுக்கு டியூப்லைட் தான் நமக்கு குடல் விளக்கு எல்லாவற்றுக்கும் தமிழில் சொல்லுது எல்லா ஊர்லயும் லேப்டாப் தான் நமக்கு மடிக்கணினி எல்லா ஊர்லயும் கம்ப்யூட்டர் தான் நமக்கு கணிப்பொறி கணினி எல்லாவற்றுக்கும் பல லட்சக்கணக்கான உயிர் சொற்கள் கலைச்சொற்கள் வேச்சொற்களை வைத்திருக்கிற ஒரு மொழி உலகில் தமிழ் மட்டும்தான் அந்த மொழியின் மகன் என்பதை நீ பெருமிதத்தோடும் திமிரோடும் அதை மிஞ்சி மொழி கிடையாது